ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஐ மேக்கப் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து லைட்டாக இருக்குது அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம மேக்கப் போட போகிறோம் ரொம்பவே சிம்பிளான மேக்கப் தான் பட் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபவுண்டேஷன் க்ரீம் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஹவு டு டூ சிம்பிள் மேக்கப்பில் அதில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன் அந்த தேர்ட்டி ருபீஸ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இதோட வேல்யூவே அதனால கீழே வந்து கண்ணு கீழே லைட்டாக எப்போவுமே போட்டுக்கணும் ஏன்னா அந்த பிளாக் அட்ரான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து லைட்டாக எனக்கு வந்து அந்த டாக்ஸ் மாதிரி தெரியறதுனால அங்கே நான் மேலேயும் போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமா லைட்டை எப்போவுமே டாட் டாட்டாக தான் வைக்கணும் அதுக்கப்புறம் எப்போவுமே கை இது பண்ணக்கூடாது அதனால் அதுக்குன்னு வச்சிருக்கேன் அந்த ஸ்பான்ஜ் எடுத்து நான் நல்லா டிப் பண்ணிக்கிறேன் நல்லா இதை பண்ணிவிட்டு நல்லா ஏகிலேயே வந்து ஸ்மர்ச் பண்ணி விடணும் நல்லா உள்ளே போகிற மாதிரி அந்த பிளாக் வந்து தெரியாத அளவுக்கு நான் வெறும் ஐ மேக்கப் மட்டும்தான் இப்போ போட்டு காமிக்கிறேன் நல்லா இந்த இது ஸ்கின் ஃபுல்லும் நல்லா இது பண்ணுற மாதிரி கண்ணுக்கு மேலே கீழே நல்லா இது பண்ணி விடணும் சின்ன கேப் இல்லாமல் பண்ணணும் இது இந்த கணக்கு இந்த கணக்கு நீங்கள் போகும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா அந்த கண்ணுக்கு கீழே கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் கண்ணுக்கும் லெஃப்ட் சைடு முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைடும் இந்த கண்ணுலையே நான் இது பண்ண போகிறேன் எனக்கு ஸ்பான்ஜ் வந்து டுவெண்ட்டி ருபீஸில் தான் நான் வாங்கினேன் உங்களுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் வரைக்கும் இருக்கு நான் டுவெண்ட்டி ருபீஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் இருந்ததுனால இதுலேயே நான் வாங்கிட்டேன் ஏன்னா பேசிக்காக நம்ம இந்த இதில் தான் வாங்க முடியும் ரொம்ப விலை கேட்டனால் கண்டிப்பாக வீட்டில் எப்படி மிதிவுடுவோன்னு நம்மளுக்கு தெரியவும் அதனால் நான் அது கம்மியான தான் வாங்கியிருக்கேன் பட் இதுவும் ரீசனபிள் ப்ரைஸ் தான் ட்வெண்ட்டி ருபீஸ் குறியுது நம்ம ஸ்கின்னுக்கும் அந்தளவுக்கு இதாகாமல் இருக்குது ஹார்ம்ஃபுல்லாக எல்லாமே இருக்கு இந்த ரெண்டு கண்ணுலேயும் நான் போட்டாச்சு கீழே ஃபுல்லுமே ஸ்மெச் பண்ணி விட்டுட்டேன் நல்லா ஆனதுக்கப்புறமா பார்த்துக்குங்க மேலே கீழே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் நான் வந்து பட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் வந்து இப்போ ஐ ஷேட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஐ ஷேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே மூணு கலர் இல்லைங்களா நான் அந்த பட்ஸை எடுத்துட்டு நீ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைலைட்டாக தெரியணுங்கிற காட்டி ல கொஞ்சம் டார்க்கான இருக்கக்கூடிய ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டில் க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த சர்க்கிள் வரைக்கும் தான் நான் போடுறேன் இது காட்டன் ஸ்டிக்ஸுங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோக்கு எந்த ரெஃபெக்ட்டும் இருக்காது டென் ருபீஸ் போட்டால் உங்களுக்கு எவ்வளவோ காட்டன் ஸ்டிக்ஸ் கிடைக்கும் அது நீங்கள் மேக்கப் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரஷ்ஷை அங்கே வச்சுட்டு அது அங்கே காணும் இங்கே காணும் அப்படிங்கிற நம்ம தேனணுங்கிற அவசியம் இல்லை இது பட்ஸ் தான் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்ணில் பாருங்கள் மேலே மட்டும் இது பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கணும் உங்களுக்கு காட்டி நான் போடுறேன் இதே நீங்கள் வந்து நைட் டைம் நீங்கள் இது பண்ணுறதா இருந்துச்சுன்னா இன்னும் டார்க்னிங்காக போது ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறது இல்லை ஏதாச்சும் ஈவினிங் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி போகிறப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே கண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டிங்காக தெரியும் சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கண்ணுங்கிறது ஏன்னா ஒருத்தரை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டிங்காக தெரியுது வந்து கண்ணு மட்டும்தான் அந்த கண்ணு வந்து உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாகவும் தெரியும் அதே மாதிரி நான் லெஃப்ட் சைடு முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு அதே மாதிரி போடுற சேம் ப்ரொசீஜர் தான் நான் ஒரு பக்கம் காட்டன் பர்ட்ஸில் இது பண்ணேன் செகண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நான் திருப்பி பண்ணுறேன் நல்லா டீப்பாக இது பண்ணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி நான் பண்ணுறேன் ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா டிப் பண்ணி ஏகலாம் நல்லா போட்டு விடுறேன் இப்போ நம்ம போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணோட இமை முடிகள்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு வந்து விழுந்திருக்கும் அதனால் லைட்டை நான் கையில் இது பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா கண் வந்து உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரிய வரும் அதுக்கப்புறமா நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது இதெல்லாம் வந்து நான் காம்போவாக வாங்கிட்டு எனக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதுக்குரிய நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலில் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஐப்ரோ ப்ரைஸ் வந்து ப்ளக் பண்ணல ஸோ சாரி ப்ளக் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹைலைட்டிங்காக தெரியும் அதுக்கப்புறமா என்னோடது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என்னோடது கொஞ்சம் முட்டக்கன மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் ஹாஃப் ஷீட்டுக்கு தான் போடுவேன் ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் லை ரொம்பவே லைட்டாக போடுறேன் அப்போ தான் கொஞ்சமாச்சும் எனக்கு ஹைலைட்டிங்காக அந்த ஹாஃப் சர்க்கிளே வந்து எடுத்து காமிக்கும் ரெண்டு கண்ணுக்கும் நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன் நல்லா டீப்பாக போடணும் அந்த வாட்டர் லைனுக்கு மட்டும் அதே மாதிரி ரைட் சைடு முடித்தாச்சு அப்போ லெஃப்ட் சைடுக்கும் நான் போடுறேன் கடைசி வரைக்கும் ஃபினிஷிங் கொடுங்க எப்போவே ஃபினிஷிங்கில் தான் நம்மளுக்கு வந்து இதாகாது பாருங்கள் இப்போ எனக்கே வந்து லைட்டாக இதாகிடுச்சி சாரிப்பா தவறு செய்வது மனிதன் இயல்பு தானே ஆ இந்த இதில் இது பண்ணியாச்சு அதே மாதிரி நான் வந்து லைட்டாக எப்போவே மேலே இருக்கக்கூடிய ஆயில் எடுக்கும் லைட்டாக போடுவேன் இப்போ அந்த மாதிரி போட்டு பழக்கம் நீங்கள் ஃபுல் மேலே இருக்கக்கூடிய ஆயில் போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லுமே நான் கொடுத்தாச்சு அந்த கரெக்ஷனும் பண்ணிவிட்டேன் அந்த கார்னர் வரைக்கும் கரெக்டான ஃபினிஷிங் இருக்கணும் இப்போ நான் ஃபினிஷிங் கொடுத்துட்டேன் ரெண்டு கணக்குமே பாருங்கள் இப்போ ஐலைனர் முடிஞ்சு ஐ பென்சில் முடிஞ்சு ஐ ஷேட் முடிஞ்சு இப்போ நான் வந்து மஸ்க் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன் மஸ்காரா வந்து நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் தான் எப்போவுமே நம்ம மஸ்காராவை வச்சுக்கணும் இப்போ நான் ஐடெக்ஸ் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன் இதோட காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அதே ஐலைனர் தான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு இருக்கும் கரெக்டாக நமக்கு அது ரொம்ப லைனர் கொஞ்சம் நான் தின்னாக போட்டிருக்கேன் என்னை கீழே இருக்கக்கூடிய நம்ம ஐலைனர் ஐ மீன் ஐ பென்சிலை பொறுத்து நம்ம மேலேயும் போட்டுக்கிறது நல்லது தின் போடுறேன் ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருந்த ஏற்கனவே சிம்பிளாக இருக்கணும் ஈவினிங் டைம் நம்ம போகிறதா இருந்தாலும் ரிசப்ஷனாக இருந்ததாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஐக்கு மேக்கப் போடும்போது ரொம்பவே ஹைலைட்டிங்காக தெரியும் நம்ம கண் இப்போ நீங்கள் முதல்ல என்னோடய கண்ணை பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்த்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கொஞ்சம்லாம் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அதே டைமும் உங்களுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும் நான் கடைசி ஃபினிஷிங்க்கு பார்த்திங்கன்னா கீழே மட்டும் லைட்டாக வந்து ஒரு நார்மல் பவுட்ரை யூஸ் பண்ண நான் வந்து நான் உங்களுக்கு ரோஸ் பவுட்ரு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹைலைட்டிங்க்காக ஏன்னா நீங்கள் ஃபேஸ் மேக்கப் ஏன்னா நான் இப்போ வந்து ஃபேஸ் மேக்கப் போடல வேறு ஐ மேக்கப் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே நீங்கள் ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போது இந்த ஹைலைட்டிங் போடும்போது நார்மலாக வந்து நம்ம ஃபேஸ் க்ரீம் போட்டு போடும்போது உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும் இப்போ ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே ஹைலைட்டிங்காக தெரியும்